Vanakkam friends. Last video le introduction of testing of hypothesis patti paathom. Adula 6 method irukonu paathom. Appo first method vandu problem oda solve pannom. In the video la vandu next 2 methods paakalam. Upcoming videos la remaining ulla 3 methods ayum paakalam. First vandu test proportion of success patti paakalam. Idhula standard error oda formula vandu root of pq divided by n, 95% confidence limit irundhuchna plus or minus 1.96 se, idhe 99% confidence limit irundhuchna p plus or minus 3 se. இப்போ ஒரு problem பார்த்தோம்னா 500 apples இருக்கு, are taken at random from a large basket and 50 are found to be bad. Estimate the proportion of bad apples in the basket and assign the limits in which the percentage most probably lies. n வந்து 500, n 500 கொடுத்துருக்காங்க. p வந்து proportion of bad apples, p is equal to 50 divided by n போட்டுக்கணும். அதாவது proportion of bad apples divided by n. அதுக்கப்புறம் p வந்து 0.1 கிடைக்குது, q வந்து 1 minus 0.1 that is equal to 0.9 கிடைக்குது. c வந்து is equal to root of pq divided by n பார்த்தோம். அதில் இப்போ கண்டுபிடிச்ச p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆன்சர் வந்து 0.0134 கிடைக்கும். ப்ராபபிலிட்டி லிமிட் ஃபார் அப்சர்வ்டு ப்ரொபோர்ஷன் வந்து p is equal to plus or minus 3 se போட்டுட்டு 0.1 p ஓட வேல்யூ plus or minus 3 into se வந்து 0.0134. அதை போட்டிங்கன்னா 0.1 ப்ளஸ் ஆ மைனஸ் 0.0402 வரும். இப்போ 0.1 ப்ளஸ் 0.0402, 0.1 மைனஸ் 0.0402 கிடைக்கும். அதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.1402 அப்புறம் 0.059 கிடைக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிடைச்ச ரெண்டு ஆன்சரையும் 100ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் கிடைக்கும். 5.97 அண்ட் 14.02 கிடைக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 6 அப்புறம் 14 ஆன்சர் கிடைக்கும். Test for difference between proportion பற்றி பார்க்கலாம். SE வந்து root of PQ into 1 by N1 plus 1 by N2 கொடுத்துருக்காங்க. P வந்து X1 plus X2 divided by N1 plus N2. அப்புறம் இல்லைனா இன்னொரு மெத்தட் மூலமாக ஃபைண்ட் பண்ணலாம். N1 P1 plus N2 P2 divided by N1 plus N2. N1 N2 வந்து size of first and second samples. X1 S2 வந்து number of occurrence of first and second sample. P1 எப்படி calculate பண்ணுறதுனா அதாவது proportion 1 வந்து X1 divided by N1, 2 வந்து X2 divided by N2 போட்டு கண்டுபிடிக்கும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 600 மென் டேக்கன் ஃப்ரம் அ பிக் சிட்டி 400 ஆர் ஃபவுண்ட் டு பி ஸ்மோக்கர்ஸ். இன் அனதர் சாம்பிள் ஆஃப் 900 மென் டேக்கன் ஃப்ரம் அனதர் சிட்டி 450 ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் டூ த டேட் இன் த indicate that there is significant difference in the habit of smoking between cities. n1 வந்து 600 கொடுத்துருக்காங்க, n2 வந்து 900ன்னு கொடுத்துருக்காங்க. x1 வந்து 400, x2 வந்து 450. p is equal to x1 plus x2 divided by n1 plus n2 நம்ம பார்த்தோம். x1 ஓட வேல்யூ x2 ஓட வேல்யூ n1 ஓட வேல்யூ n2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.5667 கிடைக்கும். q ஓட வேல்யூ வந்து 1 minus p, 1 minus p ஓட வேல்யூ 0.5667 போட்டோம்னா q வந்து 0.433 கிடைக்கும். p ஓட ஃபார்முலா வந்து root of pq into 1 by n1 plus 1 by n2. அதில் p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ n1 n2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.0261 கிடைக்கும். இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரொபோஷன்ஸ் தான், அதோட டெஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷன் 1 மைனஸ் ப்ரொபோஷன் 2. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸில் பார்த்தோம்னா p1 வந்து x1 பை n1 கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்தோம், p2 வந்து x2 பை n2 போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 0.1667 கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை சி வந்து 0.1667 டிவைடட் பை 0.0261 இஸ் ஈக்குவல் டு 6.39 விச் இஸ் கிரேட்டர் தேன் 1.96. கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவோட அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஹைப்போதிசிஸை நல் ஹைப்போதிசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் 5% LOS அண்ட் கன்க்ளூட் தட் தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் பிட்வீன் டூ சிட்டிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share and subscribe.